الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ وقال النبي صلى الله عليه وسلم كل عمل ابن آدم له إلا الصيام فإنه لي وأنا أجزي به والصيام جنة فإذا كان يوم صوم أحدكم فلا يرفث ولا يفسق ولا يصخب فإن شاتمه أو قاتله أحد فليقل إني صائم لخلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك غنية الكرية الله من الذي يارهلي سنجيان رمضان بي مادم نمك مها رهل وند بتدي نام اللام أرند ركرو இந்த மாதம் மனிதர்களை தூய்மைப்படுத்துகிற மாதம். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய நெருக்கத்திலே இவ்வாறு கூறுவார்கள், மர்ஹபன் பி முத்தஹிரினா மின ஸுனூப், பாவங்களிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துகிற மாதமே வருக என்று ஹஜ்ரத் உமர் சொல்வாங்க. சலஃபு ஸாலிஹீன் என்ற சொல்லப்படுகின்ற முன்னோர்களும் அவ்வாறே சொல்வாங்க, ரமலான் வருகிற போது மர்ஹபன் பில் முத்தஹிர், எங்களை சுத்தப்படுத்துகிற மாதமே வருக என்று சொல்வார்கள். ஆக ரமலானுடைய மாதம் நம்முடைய வெளிரங்கத்தை மாத்திரமல்ல நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய அகத்தையும் சுத்தப்படுத்துகின்ற புனிதப்படுத்துகின்ற ஒரு சங்கையான ஒரு மாதம். இந்த மாதத்தை வரவேற்பதற்கு வானலோகம் தயாராகிறது, வானலோகத்தில் உள்ள மக்கள் தயாராகிறாங்க, சொர்க்கம் அதற்காக தயாராக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் அதை வரவேற்பதற்கு எவ்வாறு தயாராகாமல் இருக்க முடியும்? அந்த வகையிலே அருமையானவர்களே, உலகத்திலே ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒரு சீசன் இருக்கிறது. அந்தந்த சீசன் காலம் வருவதற்கு முன்னாலேயே அந்த வியாபாரிகள் அதற்கு தயாராகிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னால அதற்கான ஏற்பாடுகளில் ஆயத்தமாகிறாங்க. ரமதான் ஆன்மீக வியாபாரத்திற்கான மாதம், ரமதான் ஆன்மீக வியாபாரத்திற்கான மாதம். உலக ரீதியான வியாபாரம் இருப்பது போல ஆன்மீக வியாபாரமும் இருக்கிறது. குர்ஆனிலும் கூட ஹதீஸுகளிலும் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பைஅஷிரா கொடுத்து வாங்கல் வியாபாரம் என்ற வார்த்தைகள் எல்லாம் மார்க்கத்திற்கும் சொல்லப்படும். அல்லாஹ்வே திருமறையில் கேட்பான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா, அது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கும். பிறகு அது எது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ மார்க்கம் ஒரு வியாபாரம். சூரா தௌபாவிலே அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ ஹஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், அல்லாஹ் மூமின்கள்கிட்ட இருந்து அவர்களது உயிர்களையும் பொருள்களையும் அல்லாஹ் கொள்முதல் செஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் நம்முடைய உயிர்கள் பொருள்களை அல்லாஹ் கொள்முதல் செஞ்சிட்டான். எதுக்கு பகரமா? பி அன்ன லஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதற்கு பதிலாக.
அவ சொர்க்கத்துக்கு பதிலாக நம்முடைய உயிர்கள் மார்க்கத்திற்காக தேவைப்பட்டால் அதை கொடுக்கவும் தயார், கொடுத்துட்டோம். நம்முடைய செல்வங்கள் அல்லாஹ் கேட்டா அந்த செல்வத்தையும் கொடுத்துட்டோம். இன்ன அல்லாஹ் அஸ்தாரா, அல்லாஹ் வாங்கிக்கிட்டான். அல்லாஹ் அக்பர், வாங்கியவன் எவ்வளவு பெரிய முபாரக்கானவன், தபாரக்கல்லதி, அவன் பாக்கியமிக்கவன், வளம் நிறைந்தவன். அந்த அல்லாஹ் நம்மள்கிட்ட இருந்து வாங்கி கொண்டான் உயிர்களையும் செல்வங்களையும். அப்படியானால் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வோடு நமக்குள்ள ஒரு கொடுக்கல் வாங்கல். சிலதை நாம் அல்லாஹ்விடம் கொடுத்து அவனுடைய சில மறுமை அருட்கொடைகளை பெறவிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் நோக்கங்களில் ஒன்று, யுஸக்கீஹிம், மக்களை அவர்கள் தூய்மைப்படுத்துவாங்க. தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்துறது நபிமார்களுடைய வருகையின் பிரதான நோக்கம். அல்லாஹ் இந்த உல தூய்மைக்காக 11 விஷயங்கள் மீது சத்தியம் செய்வான். வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா என்று 11 விஷயங்களை சத்தியம் பண்ணிட்டு சொல்வான். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய துஆக்கள்ல ஒன்று, அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஜக்காஹா, என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை கொடுப்பாயாக, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, நீதான் அதை தூய்மைப்படுத்துவோரிலே சிறந்தவன் என்றெல்லாம் பெருமானார் துவா செய்வாங்க. மார்க்கத்தினுடைய நோக்கம், வழிபாடுகளுடைய நோக்கம் தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுதான். தொழுகையின் நோக்கமும் அதுதான். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயங்களிலிருந்து, அருவறுக்கத்தக்க செயல்பாடுகளிலிருந்து மனிதனை தடுக்கணும். ஜக்காத்துடைய நோக்கம் என்ன, துதஹிருஹும், மக்களிடமிருந்து ஜக்காத்தை வாங்குங்கள், அது அவர்களை தூய்மைப்படுத்தும். ஜக்காத்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், பண்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்றான். நோன்பை பத்தியும் அதான் சொல்லப்பட்டது, யார் நோன்பு வைத்திருக்கிறாரோ அவர் அருவறுக்கத்தக்க விதத்தில் பேச வேண்டாம், அவர் கூச்சலிட வேண்டாம், யாரேனும் சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடட்டும். நோன்புனுடைய நோக்கம் தூய்மைப்படுத்துவதுதான். ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன, தூய்மை தான். எல்லா வணக்கங்களுமே தஸ்கியா, மனிதனை சுத்தப்படுத்துவதுதான். மனிதனை சுத்தப்படுத்தக்கூடியவைகள்ல மற்ற எல்லா வணக்கத்தை விடவும் நோன்புக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது. மற்ற வணக்கங்களை விட நோன்புக்கு பெரிய சம்பந்தம் இருக்குது. ஒரு மனிதன் கற்பழுக்கம் உள்ளவனாக வாழ்வதற்கு நோன்பை விட சிறந்த வணக்கம் எதுவுமே இல்லை. ஒரு மனிதனால அவனுடைய உணர்வுகளை, இச்சைகளை கட்டுப்படுத்த முடியல. மார்க்கம் சொல்லுது நோன்பு வைக்குமாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை பார்த்து சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குமல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு திருமண வசதி இருக்கிறதோ திருமணம் செய்து கொள்ளுங்கள், அது பார்வையை கட்டுப்படுத்தும், கற்பழுக்கத்தை பேண உதவும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஒமல்லம் யஸ்ததியா, யார்கிட்ட காசு இல்லை, மஹர் கொடுக்க வசதி இல்லை, திருமணத்திற்கு வசதி இல்லையா, அல்லாஹ் வசதியை தர வரைக்கும் ஃபஅலைஹி பிஸ்ஸவும், அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும், ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், நோன்பு ஆசையை கட்டுப்படுத்தும் என்று சொன்னான். இப்போ நோன்பு கற்பழுக்கத்தை பேண உதவும். எனவே தான் திருமறையிலே சூரத்துல் அஹ்சாபிலே ஒரு வசனத்திலே ஆண்கள் பெண்களுடைய 10 தன்மைகளை அல்லாஹ் சொல்லுவான். அந்த ஒரு ஆயத்தில் தான் ஆண் பெண்ணை தனித்தனியாக சொல்லுவான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள் என்று அல்லாஹ் ஒரு 10 விஷயத்த சொல்லுவான். அதுல 2 விஷயத்த அடுத்தடுத்து சொல்லுவான். நோன்பு நோற்கிற ஆண்கள், நோன்பு நோற்கிற பெண்கள், கற்பை பேணுகிற ஆண்கள், கற்பை பேணுகிற பெண்கள். இந்த இடத்துல தஃசீரில் எழுதுவாங்க, நோன்புக்கு பிறகு அல்லாஹ் கற்பை பேணுவதை பற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் கற்பழுக்கத்தை பேணுவதற்கும் நோன்புக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. ஒரு மனிதன் தன்னுடைய கற்பை பேணுவதற்கு, இயல்பாகவே ஒரு மனிதன் பசியால் தன்னை பயிற்சி எடுத்துக் கொள்ளுகிற போது உணர்வுகள் அடங்கி போயிடும், உணர்ச்சிகள் அடங்கிவிடும். எனவேதான் நோன்புக்கு பிறகு அல்லாஹ் கற்பழுக்கத்தை சொல்கிறான் என்பதாக உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த அடிப்படையில் மனித உள்ளம் பண்படுவதற்கு மற்ற எல்லா வணக்கங்களை விட நோன்பு மிகச்சிறந்த வணக்கம் என்பதை நம்முடைய உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் அந்த நோன்பு எப்படிப்பட்ட நோன்பாக இருக்கணும்,
நாம் எத்தகைய நோன்பை நாம கடைபிடிக்கணும், அப்பதான் அந்த நோன்பு உண்மையான பிரயோஜனத்தை பெற்றுத்தரும். அருமையானவர்களே, ரமதானுடைய வருகை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மகத்தான பாக்கியம். அல்லாஹ் நமக்கு ரமதானிலே நீண்ட அமல்கள் செய்வதற்குரிய தௌஃபீகை தரட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரமதானிலே என்னுடைய உம்மத்திற்கு 5 விஷயங்கள் தரப்பட்டிருக்கிறது. 5 விஷயங்கள். முதலாவது விஷயம், அல்லாஹ் ரமதானுடைய முதல் இரவு என்னுடைய அடியார்கள் எல்லோரையும் அருள் பார்வை பார்க்கிறான். யாரை அல்லாஹ் அருளோடு பார்த்து விட்டானோ அவர்களை அல்லாஹ் துன்புறுத்த மாட்டான். இது ரமதானுடைய முதல் விஷயம். ரமதானுடைய முதல் இரவு பிறை பார்க்கிறோம் அல்லவா, அந்த இரவு ரமதான் பிறந்து விட்டால் அடியார்கள் எல்லோரையும் அல்லாஹ் அருள் பார்வையிலே பார்க்கிறான். அல்லாஹ் அருளோடு பார்த்த பிறகு அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ரமதானுடைய முதல் இரவு உயிரோடு இருக்கிற முஸ்லிம்கள் அனைவருமே பாக்கியமிக்கவர்கள். அவங்க அல்லாஹ் அருளோடு பார்த்தறான், அல்லாஹ் அவங்கள தண்டிக்கிறதில்லை. ரமதானிலே எனக்கு தரப்பட்ட ரெண்டாவது விஷயம் என்ன, நோன்பாளிகளுடைய அந்த வாய்வாடை. இந்த உம்மத்தினர் நோன்பு நோற்கும் போது அந்த நோன்பின் காரணமாக இறைப்பை நீண்ட நேரம் காலியா இருக்குது. நீண்ட நேரம் காலியா இருக்கிறதுனால வாயிலிருந்து ஒரு வாடை வரும். அந்த வாடை யாரும் வெறுக்கக்கூடாது என்பதற்காக சொன்னாங்க, நோன்பாளியினுடைய வாய் வாடை அல்லாஹ்விடத்திலே அத்யபு இந்தல்லா மின் ரீஹில் மிஸ் கஸ்தூரியை விட மனமிக்கது. நோன்பாளியினுடைய வாய் வாடை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்கிறாரே, அந்த அறப்போர் செய்கிற அந்த ஷஹீதனுடைய ரத்தத்தை விட உயர்ந்தது. ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவர். ஒருத்தர் போர்க்களத்தில் ஷஹீதானா அவருக்கு என்ன செய்யக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது, அவரை வேற துணியில் அடக்கக்கூடாது. நாம சாதாரணமா இறந்துட்டா உடுத்திருக்கிற ஆடையை களைஞ்சிட்டு வேற துணியில கஃபன் செய்வோம். ஆனா ஷஹீதுக்குன்னு தனி சட்டம், அவருடைய இரத்த கரை படிந்த அந்த துணியில தான் அவரை கஃபன் செய்யணும். மார்க்க சட்டம், அவருக்கு என்ன இல்லை, குளிப்பாட்டுதல் கிடையாது. இமாம்கள் பலரிடத்திலும் ஷஹீதுக்கு ஜனாசா துலுகையும் கிடையாது. ஏன்னா அந்த ஷஹீத் இரத்த சாட்சியோடு மறுமையில் ஒருவர். அந்த ஷஹீதுடைய இரத்தத்தை விட உயர்ந்தது நோன்பாளியினுடைய வாய்வாடு. ஏன் அப்படி சொல்கிறோம், ஹதீஸிலே ஷஹீதுனுடைய ரத்தம் குறித்து என்ன வந்திருக்கு தெரியுமா, லவுனுஹு லவுனுத்தம் ஒர்ரீஹு ரீஹுல் மிஸ்க், அது பார்ப்பதற்கு ரத்தம் வாடையில் கஸ்தூரின்னு வருது. ஷஹீதுனுடைய ரத்தம் இருக்கிறதே பார்ப்பதற்கு நிறத்தில் ரத்தம், அது உண்மையிலும் வாடையில் கஸ்தூரி, வாடையில கஸ்தூரின் தான் வந்திருக்குது. ஆனா நோன்பாளியினுடைய வாய்வாடை கஸ்தூரியை விட சிறந்ததுன்னு வருது, கஸ்தூரியை விட மனமிக்கது என்று வருகிறது. அப்படியானால் நோன்பாளியினுடைய வாய்வாடை ஷஹீதனுடைய ரத்தத்தை விட சிறந்தது. என்னுடைய உம்மத்திற்கு ரமதானில தரப்பட்ட ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன, ரமதானிலே என்னுடைய உம்மத்தினருக்காக வானவர்கள் அனைவரும் இஸ்திஃபார் செய்யறாங்க. வானவர்கள் எல்லோரும் பாவ மன்னிப்பு தேடுறாங்க இந்த உம்மத்தினருக்காக. நாலாவது, ரமதானிலே சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிற மாதம் ரமதானுடைய மாதம். ஐந்தாவது, ரமதானுடைய இறுதி இரவிலே இந்த உம்மத்தில எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுது. இதை சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் அந்த மன்னிக்கப்படுகிற இரவா லைலத்துல் கதிர் என்று கேட்டாங்க. இல்ல, அது லைலத்துல் கதிர் அல்ல, மன்னிக்கப்படுகிற அந்த இரவல்ல லைலத்துல் கதிர். இது ஒரு கூலி வேலைக்காரன் கூலி செய்து முடிக்கிற போது அவனுக்கு கூலி வழங்கப்படுகிற நேரம், அது ஈதுடைய இரவு. எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுது. ரமதானிலே என்னுடைய உம்மத்தினருக்கு தரப்படுகிற 5 பாக்கியங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எவ்வளவு சிறப்புகள் ரமதான் குறித்து, லிஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கிறது, ரெண்டு மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று ஹீன யுஃப்திர், ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி, நோன்பு திறக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம். இரண்டாவது மகிழ்ச்சி, வஹீன யல்கா ரப்பஹு ஃபரிஹ பி ஸௌமி, அல்லாஹ்வை சந்திக்கிற போது நோன்பின் காரணமாக சந்தோஷப்படுவார். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் உலமாக்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா அடியான் ஒரு மோமின் அல்லாஹ்வை சந்திக்கிற போது அவனுடைய எல்லா வணக்கங்களின் காரணமாக தான் அல்லாஹ்வை சந்திக்கிறான், குறிப்பாக நோன்பின் காரணமாக அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறத உலமாக்கள் பல வகையில் விளக்குறாங்க. ஒரு அடியானுடைய தொழுகை, ஒரு அடியானுடைய ஜக்காத்து, ஒரு அடியானுடைய ஹஜ்ஜு, இந்த எல்லா வணக்கங்களுமே அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். என்றாலும் நோன்புங்கிற வணக்கத்தினால ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் அல்லாஹ்வை சந்திக்கும் போது. என்ன காரணங்க, அது என்ன சந்தோஷம், அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில் இந்த அடியான் எப்போ போய் சந்திப்பான்னு சொன்னால்,
இவனுடைய தொழுகைக்கான நன்மை என்ன அப்படிங்கிறத முன்பே காட்டப்பட்டுரும், தொழுகைக்கான நன்மை தெரிஞ்சிடும். ஒரு அடியான் அல்லாவை சந்திக்கிற போது இவன் செஞ்ச ஹஜ்ஜு உம்ராவுக்கான நன்மை என்ன முன்னமே தெரிஞ்சிடும். அந்த தெரிஞ்ச பிறகுதான் அல்லாவை போய் சந்திப்பான். அல்லாவை சந்திக்கிற போது இவன் செய்த தர்மங்கள் அதனுடைய நன்மை என்ன அதை தெரிந்த பிறகுதான் அல்லாவை சந்திப்பான். இவன் அல்லாவை சந்திக்கிற நேரத்தில் நன்மை என்னவென்று தெரியாமல் சந்திக்க போகிற ஒரே வணக்கம் நோன்புதான். அந்த நோன்புக்கான நன்மை அவனுக்கு தெரியாது. அல்லாவை சந்திக்கும் போது சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கானது, வான அஜிதி பிஹி, அதற்கு நானே கூலி தரப்போறேன். அந்த கூலியை கண்டு அல்லாஹ் அந்த நோன்பாளி சந்தோஷப்படுவார். அது என்ன நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்தில் அல்லாவை சந்திக்கும் போது தான் தெரியும் நோன்பிற்கான அந்த கூலி. அல்லாவை எப்போ சந்திக்கிறோமோ அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அஸ்ஸௌமுலி வான அஜிதி பி. அப்போ அடியானுக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. இதான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம். நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி, நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி, நோன்பின் காரணமாக மறுமையில் அல்லாவை சந்திக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. அருமையானவர்களே, அவ்வளவு பெரிய அருள் நிறைந்த ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு வணக்கம் அல்லவா நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹத்தலா இந்த மாதத்தை குரானுடைய நுசூலை கொண்டு, குரான் அருளப்பட்டதை கொண்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கிறான். எனவே எந்த காரணத்தை கொண்டும் ரமலானுடைய அந்த புனிதத்தை விளங்காமல் அதை நாம் வீணாக்கி விடக்கூடாது. ரமலானுடைய இந்த நோன்பு இருக்கிறதே அல்லாஹத்தாலா நமக்கு ரொம்ப லேசாக்கி இருக்கிறான், ரொம்ப எளிதாக்கி இருக்கிறான். அல்லாஹ் இந்த நோன்பை பற்றி சொல்கிற போது நமக்கு ஆறுதல் படுத்துகிற சில வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லுவான். நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, மற்ற வணக்கங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற போது, ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லலை. ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்லலை. ஒரே ஒரு வணக்கத்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு குதிபா அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வணக்கத்தை மட்டும் ஏன் அல்லாஹ் இப்படி கூப்பிட்டு சொல்றான் அப்படின்னா, வணக்கங்கள்ல உண்மையிலுமே கஷ்டமான வணக்கம் நோன்பு தான், உண்மையிலுமே கஷ்டமான வணக்கம். அல்லாஹ் இந்த கஷ்டமான வணக்கத்தை கடமையாக்கிறதுனால பிரியத்தோடு நம்மளை கூப்பிட்டு சொல்கிறான். ஒரு கஷ்டமான வேலையை கொடுக்கும்போது வேலைக்காரனை கூப்பிடுற விதம் ஒன்று இருக்கும், சாதாரண வேலைக்கு கூப்பிடும்போது கூப்பிடுற ஒரு விதம் ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது கூப்பிடுறது வேற, ஒரு பாரமான வேலைக்கு அழைக்கிறோம், கஷ்டமான வேலைக்கு அழைக்கிறோம், அப்போ கூப்பிடுற விதம் வேற. நம்முடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஒரு கஷ்டமான வேலைக்கு கூப்பிடும்போது பக்குவமாக கூப்பிடுவோம், வாமா இங்க என் பிள்ளை இங்கே வாமா இல்லையா, ஏன்னா அடுத்து சொல்ல போகிற வேலை கஷ்டம். அதுக்கு முன்னால் அவன் உள்ளத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும், உள்ளத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும், ஏற்றுக்கொள்வதற்கு ரெடி ஆக்கணும் இல்லையா. மற்ற வணக்கம் அப்படி இல்லை. நோன்பு ஒரு 13 மணி நேரம் வணக்கம், குறைஞ்சபட்சம் 13 மணி நேரம் உண்ணாம பருகாம இருக்கணும். அல்லாஹ் நம்மளை ஐசு வைக்கிறான், ஏ ஐயோ அல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே கொஞ்சம் அப்படியே அன்பா பண்பா கூப்பிட்றான், உங்களுக்கு நோன்பு கடமை. அடுத்து அல்லாஹ் நம்மளை தயார்படுத்துறான், இந்த கடமை உங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா எல்லாருக்கும் உள்ள சிரமம்னா நமக்கு லேசா போயிடுமா இல்லையா. உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் அந்த நோன்பு இருந்துச்சு, உங்களுக்கு மட்டும் இல்லை. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கும் இந்த நோன்பு இருந்துச்சு. அடுத்து நம்மளை எல்லாம் ஐஸ் வைக்கிறான். அடுத்து மூணாவது சொல்லுவான், ரொம்ப நாள் இல்லை, ஐயாமம் மாதூதாத், எண்ணப்படுகிற சில நாட்கள் தான். ஐயாமம் மாதூதாத், எண்ணப்படுகிற சில நாட்கள் தான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய அன்பாளன் பாருங்க, அவன் நம்மளை இப்படி ஐஸ் வச்சு கடமையாக்கணும்னு தேவையில்லை. நோன்பு ஐயானா வச்சு தான் ஆகணும். அவன் நாடியதை செய்பவன், அவன் என்ன செய்கிறான் என்று கேள்வி கேட்கப்படாது. அடியார்கள் மீது கொண்ட கருணையினால இந்த நோன்புங்கிற கடமைக்கு முன்னால நம்மளை அப்படியே பக்குவப்படுத்தி கொஞ்ச நாள் ஐயாமம் ஆகுதார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நோன்பை கடமையாக்கும் போது நோன்புங்கிற சட்டம் ஹிஜிரி 2ஆம் ஆண்டு கடமையாகுது. கடமையாகிற முதல் வருஷம் எல்லாம் ஒரு சலுகையை கொடுக்குறான், நோன்பு கடமை, ஆனால் விரும்பினா நோன்பு வைக்கலாம், விரும்பினா நோன்புக்கு பதிலாக ஃபிதியா கொடுக்கலாம். முதல் வருஷம் அப்படிதான் சட்டம், வெறுமனா நோன்பு வச்சுக்கலாம், வெறுமனா ஃபிதியா கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டம். சக்தி உள்ளவர்களே நோன்பு வச்சுக்கலாம் அல்லது ஃபிதியா கொடுக்கலாம். முதல்ல சட்டம் கொண்டு வரும்போது கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் உறுதியாக சட்டத்தை கொண்டு வந்தான். முதல் வருஷம் இருந்துச்சு அப்படி, எல்லாரும் நோன்பு வச்சு தான் ஆகணும்.
அப்படின்னு சொல்லி. நோன்பு கடமையான ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டம்னு சொன்னால், இரவு பகலாக நோன்பு வச்சாகணும். ராத்திரி சூரியன் மறைஞ்சதும் சாப்பிடலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். எவ்வளோ நேரம் தெரியுமா? தூங்குற வரைக்கும். தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே திரும்ப ஹராமாயிடும். 10 மணிக்கு தூங்கினா அடுத்த நாள் சூரியன் மறையும் போது தான் நோன்பு திறக்கணும். இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பல சஹாபாக்கள் சிரமப்பட்டாங்க. ஒரு சஹாபி மாலை நேரம் நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து மனைவி இடம் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. எதுவும் இல்லைங்களே, நான் போய் கடையில் வாங்கிட்டு வர்றேன், நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடையில் வாங்கிட்டு வருது. நோன்பு திறக்கிற நேரம் வந்துடுச்சு. அந்த அம்மா வீட்டுக்கு வரும்போது அவர் அதுக்குள்ளே கண் தூங்கிட்டார். இப்போ தூங்கிட்டா எதுவும் மறுபடியும் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அடுத்த நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வர்றாரு, தூங்கிட்டார். ஐயோ இப்படி தூங்கிட்டாரே. அப்போ எழுப்புனா கணவர் தூங்கிட்டார், கை சேதம், நோன்பு திறக்க முடியாது, இப்படி தூங்கிட்டீங்களேன்னு சொல்லி, பரவாயில்ல நான் நோன்பு வச்சுக்கிறேன், ஏற்கனவே பசியோடு வந்திருக்கிறார், எதுவும் இல்லை, மனைவி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே தூங்கிட்டாரு, அடுத்த நோன்பு ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் மதியம், 2 நாள் நோன்பு, கடும் பசி, மயக்கம் விட்டு விழுந்துடுறாரு. இந்த நிலையில தான் அல்லாஹ் சலுகை இறக்குறான். வஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமிர் ரஃபது இலா நிஸாஇக்கும்ங்கிற ஒரு ஆயத்து. ரமலானுடைய இரவுல ஆரம்பத்தில் உறவு கொள்ள முடியாது, இரவுல சாப்பிட முடியாது, தூங்கிட்டா எல்லாமே ஸ்டாப் ஆகிடும், அடுத்த நோன்பு ஆரம்பிச்சிடும். அல்லாஹாலா உம்மத்தின் மீது கருணை கொண்டு, குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் அல் கைத்துல் அபியத் மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், உண்ணுங்கள் பருகுங்கள் அதிகாலை விடியல் வரை, சுபஹ் சாதிக், ஃபஜ்ருடைய வக்து வர்ற வரைக்கும், கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெரியும் வரை. அப்படின்னு தான் அந்த ஆயத்து சொல்லுச்சு. கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெரிகிற வரைக்கும், இரவின் கருமை நீங்கி பகலின் அந்த அதிகாலை வெளிச்சம் வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க குடிங்கன்னு சொல்லி. இந்த ஆயத்து இறங்கினப்போ ஒரு வேடிக்கை நடந்துச்சு இல்லையா? குரானுடைய இலக்கண இலக்கிய நயத்தில் அல்லாஹ் அப்படி சொன்னான், இரவின் கருமை பகலின் வெளிச்சம், அது சுபு சாதிக்கு வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க குடிங்க. ஒரு சஹாபிக்கு அது புரியல, அல்லாஹ் கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு சொல்கிறானேன்னு சொல்லி, அவர் இரவுல பக்கத்தில் படுக்கும் போதே தலஹானிக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் வச்சுக்கிட்டே படுக்கிறார். ராத்திரி போகிற எடுத்து எடுத்து பார்க்குறார், வெள்ளை கயிறு தெரியுதா தெரியுதான்னு சொல்லி. காலையில் சூரியன் உதயமான பிறகுதான் தெரிஞ்சுது. அவர் நம்மகிட்ட வந்து கேட்டார், இது என்ன இது, கருப்பு கயிறும் வெள்ளை கயிறும் நல்லா சொல்கிறான், ராத்திரி பூரா பார்த்தேன் தெரியலன்னு சொல்லி. தலஹானிக்கு கீழே 2 கயிறு வச்சுருந்தேன்னு சொன்னால், உன் தலஹானி ரொம்ப பெருசுதான்ப்பா, தலஹானிக்கு கீழே 2 பெரிய கயிறை வச்சுருந்தா உன் தலஹானி ரொம்ப பெருசு தான். அது அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் சொல்லலப்பா, கருப்பு கயிறு வெள்ளை கயிறுங்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அதுக்கான அர்த்தம் இதுதான் பெருமானார் விளக்கம் கொடுத்தாங்க. குர்ஆன் ஹதீஸை எல்லாரும் நேரடியாக விளங்க முடியாது. சில முட்டாள்கள் சொல்வது போல, சஹாபாக்கள் அரபிய தாய்மொழியாக கொண்டவர்கள், அந்த தோழருக்கே இந்த வசனம் புரியலன்னு சொன்னா, 1400 வருஷத்துக்கு பின்னால இமாம்கள் தேவையில்லை, அவர் தேவையில்லை, இவர் தேவையில்லை, குர்ஆன நேராப்பாரு, ஹதீஸ நேராப்பாருன்னு சொல்லக்கூடிய மடையர்களை என்ன சொல்றது? ஹயர் ஆஹா சலுகையை கொடுத்தான், சாப்பிடுங்க, காலையில வரைக்கும் சாப்பிடலாம், சுபு சாதிக்கு ஐட்டம் முடிஞ்சு, வாயில என்ன இருந்தாலும் துப்பியறணும். அல்லாஹ் இதை பத்தி தான் சொல்வான், யுரீதுல்லாஹு பிக்கும் அல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான சட்டங்களை விரும்புகிறான், வலா யுரீது பிக்கும் அல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்புறதில்லை. இப்படி அல்லாஹாலா இந்த உம்மத்திற்கு ரமதானுடைய நோன்பை இலகுவாக்கினான், ரொம்ப லேசாக்கினான். அந்த ரமதானுக்கு ஏராளமான நன்மைகளை, ஏராளமான சிறப்புகளை கொடுத்தான். லைலத்துல் கத்ர் என்கிற மகத்துவம் நிறைந்த ஒரு இரவை அந்த ரமதானிலே ஏற்படுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு சங்கை மிகுந்த ஒரு மாதம்தான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த மாதத்திற்காக உள்ளத்தால் நாம் இப்போதே தயாராகணும். 10 நாள் இருக்குது. இந்த 10 நாட்கள் திலாவத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும். ரமலான்ல குர்ஆன் திலாவத்தினுடைய இன்பத்தை உணருவீங்க. இந்த 10 நாள் அதிகமாக தொழுகையை அதிகப்படுத்தணும். ரமலான்ல தொழுகையினுடைய இன்பத்தை நீங்கள் உணர்வீங்க. இந்த 10 நாள் நாவை கட்டுப்படுத்துங்க, செவியை கட்டுப்படுத்துங்க, உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள், ரமதான்ல அதனுடைய இன்பத்தை உணர்வீர்கள். சரியா ரமதான் வந்த பிறகு இதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விடக்கூடாது. அருமையான ஒரு அழகான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். எனவே நாம் அதை வீணாக்க கூடாது. அருமையானவர்களே, ரமதானுடைய மாதத்தினுடைய அந்த இஃப்தாருடைய நேரம், அந்த நேரத்தில் என்னென்ன துவாக்கள் ஹதீஸ்ல வந்திருக்குது, அந்த துவாக்களை குறைந்தபட்சம் இப்போதிருந்தே தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்த பிறகு துவா செய்வாங்க. மீண்டும் நாம் சொல்கிறோம், நோன்பு திறக்கிற நேரத்தினுடைய ஒழுக்கம் என்ன, முறை என்ன? நோன்பு திறக்கிற நேரம் வந்துட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி
பேரிச்சம்பழம் தண்ணியை குடிச்சு நோம்ப திறங்க. பிஸ்மில்லா தான் சொல்லணும். திறக்கும் போது பிஸ்மில்லா, திறந்த பிறகு துவா, திறந்த பிறகு துவா. நோம்பு திறக்கும் போது பிஸ்மில்லா. நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம், பலரும் நினைப்பது என்ன, நோன்பு திறக்கும் போது அல்லாஹும்ம லக்க சும்துன்னு சொல்லணும். இல்லை, நோன்பு திறந்த பிறகு சொல்லணும். நோன்பு திறக்கும் போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், பெருச்சம்பளம் தண்ணியை குடிச்சிட்டு அல்லாஹும்ம லக்க சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து. ஹதீஸ்ல இவ்வளவுதான் வருது, அல்லாஹும்ம லக்க சும்து, உனக்கே நோன்பு நோற்றேன், வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, உன்னுடைய ரிஸ்கை கொண்டு நோன்பு திறந்துட்டேன். பெருமானார் இந்த துவா ஓதுவாங்க. சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்த பின், இதெல்லாம் நோன்பு திறந்த பிறகு, ذَهَبَ الظَّمَأُ وَابْتَلَّتِ الْعُرُوقُ وَثَبَتَ الْأَجْرُ إِنْشَاءَ اللَّهُ. ذَهَبَ الظَّمَأُنْ சொன்னா தாகம் தீர்ந்து விட்டது, وَابْتَلَّتِ الْعُرُوقُ நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது, وَثَبَتَ الْأَجْرُ إِنْشَاءَ اللَّهُ கூலியும் அல்லாஹ்வுடைய அருளால் கிடைத்து விட்டதுன்னு சொல்லணும். மூணாவது துஆ, நோன்பு திறந்து விட்டு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிரஹ்மத்திக்கு அல்லதி வசிஅத் குல்ல ஷை அன் தக்ஃபிர லி. யா அல்லாஹ், உன்னுடைய விசாலமான ரஹ்மத், உன்னுடைய எந்த ரஹமத்து எல்லா பொருள்களையும் சூழ்ந்திருக்கிறதோ, அஸ்அலுக பிரஹ்மத்திக்கு அல்லதி வசிஅத் குல்ல ஷை, எல்லா பொருள்களையும் சூழ்ந்திருக்கிற உன்னுடைய அருளை கொண்டு கேட்கிறேன், அன் தக்ஃபிர லி, என் பாவத்தை மன்னிப்பாயாக, என் பாவத்தை மன்னிப்பாயாக. அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் துவா செய்கிறோம், உட்காந்து துவா செய்கிறோம், அது துவா கபூல் ஆகும். நோன்பு திறந்த பிறகும் துவா கபூல் ஆகும். நோன்பு திறப்பதற்கு முன்னால் உள்ள துவாவை விட வலிமையானது நோன்பு திறந்த பின் கேட்குற துவா. நான் வச்சுக்கேன், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் கேட்குற துவாவை விட வலிமை மிக்க துவா எது, நோன்பு திறந்த பிறகு கேட்குறதான். நிறைய உலமாக்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா, ஒரு வணக்கத்தை முடித்து விட்டு கேட்கிற துவா அல்லாட்ட உடனே கபூலா. நீங்க தொழுது முடித்து விட்டு சலாம் கொடுத்த பிறகு கேட்கிற துவா இருக்குது, உடனே கபூலாகும். அதனால தானே ஹதீஸுகள்ல எந்த துவா விரைவில் ஏற்கப்படும் என்று கேட்கப்படும் போதெல்லாம் நபிசுல்லாஹும் சொல்றது என்ன, துபுர குல்லி சலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், அவ்வளவு வலிமை மிக்கது, நள்ளிரவில் கேட்கப்படுகிற துவா. அப்ப நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால துவா எவ்வளவு முக்கியமோ, நோன்பு திறந்த பிறகு அதை விட முக்கியம். ஏன்னா ஒரு நல்ல மாதத்தில் சில சுண்ணத்துகளை தெரியாமலேயே வருது முடிஞ்சிருது, அழகான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வருது முடிஞ்சிருது. எனவே இந்த விஷயத்தை அழுத்தமாக தெரிந்து கொள்ளுங்க. முன்னால் கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க, பின்னால் கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க. நோன்பை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க, அவ்வளவு வலிமை மிக்க அற்புதமான ஒரு துவா அது. இந்த ரமலானில் குறிப்பாக நாம் ஒரு துவாவை அதிகமாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரி 5 நடந்த ஒரு யுத்தம் அஹ்ஸாப், ஹந்தக் போர் என்று சொல்லுவாங்க. சுமார் 20 ஒரு மாத காலம் வரைக்கும் நீடித்த ஒரு போர். அந்த போரில் குறைசிகள் யூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க மதீனாவாசிகளுக்கு எதிராக. அவங்க உள்ளே நுழைய விடாமல் தான் ஒரு அகல் தோண்டி அவங்கள உள்ளே வரவிடாமல் தடுத்தாங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம் அது. ஏன்னா உள்ள வந்துட்டாங்கன்னா மதீனாவை நாசப்படுத்தி இருப்பான். அவ்வளோ ஆபத்தான நேரம், கடுமையான குளிர்காலம். அந்த போர்க்களத்தினுடைய பல நிகழ்வுகளில் ஒரு நாள் தான் சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லதான், எங்களுடைய உள்ளங்கள் பயம் நடுங்குது பயத்தால. ஏன்னா அங்கே உள்ள பெண்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் பெண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆபத்தான சூழ்நிலை. இந்த எதிரிகள் எந்த பக்கமா மதீனாவுக்குள்ள வந்தாலும் நாம் எந்த உத்தரவாதம் இல்லை, அவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க, இந்த துவா ஓதுங்க, உள்ளத்தில் இருக்கிற கலக்கம் பீதி நீங்கும். அல்லாஹும்ம அஸ்துர் அவுராதினா வஆமின் ரவாதினா. யா அல்லாஹ், உஸ்துர் அவுராதினா, எங்கள் குறைகளை மறைத்து எங்கள் அச்சங்களை நீக்குவாயாக, பயத்தை நீக்கி அமைதியை தருவாயாக. வஆமின் ரவாதினா. ஏன் இந்த நேரத்தில் இதை சொல்கிறோம், இந்த ரமதானில் எல்லா முஸ்லீம்களும் இந்த துவா ஓதுங்க. நாடு எதிர்நோக்கி இருக்கிற தேர்தல், அதற்கு பிறகு முடிவுகள் எப்படி இருக்கும், மீண்டும் இந்த ஆட்சி தொடரும் போது என்ன நிலை ஏற்படும் என்கிற ஒரு கவலை சாதாரண விஷயம் அல்ல, அலட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிற விஷயம் அல்ல. ஒரு RSS-னுடைய இந்துத்துவாவுடைய ஒரு தலைவர் சொல்றார், உத்தரப்பிரதேச அரசுக்கு அவர் சொல்கிறார், எங்கள் சாதாரண மக்களுடைய வீடுகளை கடைகளை புல்டோசரால் இடித்து பிரயோஜனம் இல்லை, தீவிரவாதத்தை பரப்புகிற தாருளும் தேவ்பந்தை கொண்டு இடியுங்கள், அங்கே போய் இடி, உன் புல்டோசர் அங்கே அனுப்புன்னு சொல்கிறார்.
இல்லைனா இந்துக்கள் எல்லாரும் போய் அதை அழிக்கணும், அதை அழிச்சாதான் இந்துக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். நாடு எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க 200 ஆண்டுகால மதரசா, அந்த மதரசாவுக்கே ஆபத்து சூழ்ந்தா சாதாரண மனிதர்களுடைய நிலைமை எப்படி ஆகும்? நாடு அத்தகைய சூழலை எதிர்நோக்கி இருக்கிறோம். எனவே இந்த துவா அல்லாஹு மஸ்துர் அவுராத்தினா வாம் என்ற வாத்தினா, அஹ்ஸா போரின் போது சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் இந்த துவா எப்போ ஓத ஆரம்பித்தோமோ எங்களுடைய உள்ளங்களில் பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதிரிகள் எப்படி துரத்தப்பட்டாங்க அது வேறு விஷயம். அல்லாஹ் வந்து ஒரு பெரிய காத்து அனுப்புனா, குர்ஆன்ல அதை பத்திய வரலாறு இருக்குது. அந்த உள்ளத்துல ஏற்பட்ட அச்சம் பீதி நீங்குச்சு இந்த துவாவில். முழு உம்மத்தும் ரமலானுடைய இஃப்தார் சஹருடைய நேரங்கள்ல இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. தயவு செய்து நம்முடைய அந்த நேரங்களை வீணாக்கி விட வேண்டாம். அருமையானவர்களே, ரமலானுடைய காலத்துல நோன்பாளிகள் யாராக இருந்தாலும் சரி, யாரேனும் ஒரு நோன்பாளிய உடன் வைத்து கொண்டு நோன்பு திறக்க முயற்சி செய்யுங்கள். சில சஹாபாக்கள் ஹஜ்ரத் இப்னு உமர் போன்ற சில தோழர்கள் இருந்தாங்க, தனியா நோன்பு திறக்கிறதே கிடையாது. தனியா நோன்பு திறக்கிறது இல்லை, யாராவது கூட வச்சுக்கிட்டு தான் நோன்பு திறக்கிறது. அதனால ஒன்று, ரமதான்ல யாரையாவது உடன் வைத்து கொண்டு நோன்பு தரங்க ஏழை எளிய மக்களை, அல்லது ஏழை எளிய மக்களுக்கு நோன்பு திறப்பதற்காக தாராளமாக கொடுங்க. எண்ணி கொடுக்காதீங்க, ரமதான்ல தாராளமாக கொடுங்க. கஞ்சத்தனத்தை விட்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். அல்லாஹ் சொல்லுவான், உமன் யூக ஷுஹ நஃப்ஸி, யார் கஞ்சத்தனத்தை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்வாரோ ஃபவுலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். ஒரு தாபிஈ சொல்றாங்க, ஒரு நாள் நான் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒருத்தர் துவா செய்கிறார். தவாஃப் முழுக்க ஒரே துவா தான், அல்லாஹும் அக்கினி ஷுஹ நஃப்ஸி, அல்லாஹும் அக்கினி ஷுஹ நஃப்ஸி. இதான் அவர் துவா செய்கிறார், யாரெல்லாம் என் உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து, என் உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்னு துவா செய்கிறார். முடிஞ்சதும் அந்த மனிதரை போய் இந்த தாபி கேட்குறாங்க, தவாஃப் முழுக்க உங்கள் கூடவே தான் வந்தேன், இந்த ஒரே துவா தானே செஞ்சீங்கன்னு சொல்லி. இப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வெற்றியாளர்கள் யாருன்னா, உமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் உள்ளத்தின் உலோபித்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறாரோ அவர் தான் வெற்றியாளர்னு சொல்கிறான். அந்த கஞ்சத்தனை என்னை விட்டு போயிட்டா நான் வெற்றியாளர் ஆகிடுவேன், அதனால தான் அந்த துவா செஞ்சேன். அப்புறம் அவர் தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்டார், யார் இவங்கன்னு சொல்லி. சொன்னாங்க, இவர் தான் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 தோழர்களில் ஒருவர், அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப். அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் பெரிய பணக்காரர், அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். என்ன துவா செய்கிறாரு, அல்லாஹுமா கினி ஷுஹ நஃப்ஸி, யாரெல்லாம் கஞ்சத்தனத்திலிருந்து என்னை காப்பாத்து. அவர் எவ்வளோ கொடுப்பாரு, பெருமானாருடைய மனைவியருக்கு, பத்ர் சஹாபாக்களுக்கு, உஹது சஹாபாக்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொகை வச்சிருந்தார். யார், அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப். அப்படி வாரி கொடுக்கிற வல்லல் துவா செய்கிறாரு, யாரெல்லாம் கஞ்சத்தனத்தை விட்டு என்ன காப்பாத்து. எனவே ரமதான்ல அறவே கஞ்சத்தனம் காட்டாதீங்க. அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறானோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ரமதான்ல இல்லாத மக்களுக்கு நிறைய கொடுங்க. எல்லா மக்களும் ரமதான்ல இஃப்தார்ல சஹர்ல அழகான ஹலாலான உணவை சாப்பிடுவதற்கான தாராள உணவுகளை கொடுங்க. ரமதான்ல வாரி வழங்குவது ஏராளமான சிறப்பை தரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்த ரமதானுடனான நம்முடைய பெரிய உறவே குரானோடு தான். ரமதானுடைய மாதமே குரானையோடு தொடர்புடையது தான் இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குரான் ஓதுவதில் அளவு கடந்த ஆர்வம். சஹாபாக்கள் குரான்ல எவ்வளவு ஆர்வம் வச்சிருந்தாங்க. சில சஹாபாக்களுக்கு பெருமானார் கட்டுப்பாடு விதிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்பா, இதுக்கு மேலே நீ அதிகமாக ஓதக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க குரானோடு ஆர்வம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ்ங்கிற சஹாபி, சின்ன வயசு தான், அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. வணக்கசாலி, வணக்கத்தில் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. கல்யாணமான புதுசுலையும் டெய்லி இரவில் ஒரு குரான், தினசரி நோன்பு. எப்போ கல்யாணமான புதுசில், கல்யாணமான புதுசில் குரானை முடிக்கிறதும் பகல்ல நோன்பு வைக்கிறதும். நபிசுலாக கூப்பிட்டாங்க, என்னப்பா உன்னை பற்றி இப்படி கேள்விப்படுறானே, என்ன கேள்விப்பட்டீங்க ரசூலல்லாஹ், நைட்டில் ஒரு குரான் பகலில் ஒரு நோன்பு வைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் செய்கிறேன். இல்லை, அப்படி செய்யக்கூடாது. மாதத்தில் ஒரு குரான் முடி, ஆரம்பத்தில் எல்லையை அதிகப்படுத்துகிறான். மாதத்தில் ஒரு குரான் போதும். இல்லை ரசூலல்லாஹ், நான் அதை விட அதிகமாக ஓதுவேன், அதை விட அதிகமாக ஓதணும். சரி, அப்படியா 20 நாளில் ஒரு குரான் முடி. இல்லை இல்லை, நான் அதை விட அதிகமாக ஓதணும். சரி, 10 நாளில் ஒரு குரான் முடி. இல்லை, அதை விட அதிகமாக ஓதணும். 7 நாளில் ஒரு குரான் முடி. இல்லை, அதுக்கு மேலே அனுமதி இல்லை. 7 நாள் வச்சுக்க, அவ்வளோதான். அதனால தான் குரானை 7 ஹிஸ்பாக பிரித்தாங்க. 7 ஹிஸ்பு, ஒரு நாளைக்கு ஒரு ஹிஸ்பு ஓதுனா 7 நாளைக்கு ஒரு குரான்.
என்ன பெருமானார் அவருக்கு கட்டுப்பாடு விதிச்சாங்க, தினசரி நோன்பு வைப்பாரு. நபிசுல்லாஹ் வேண்டாம்ப்பா மாசத்துல மூணு நாள் வை, இல்லை இல்லை அதை விட அதிகமாக வைப்பேன், அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க இப்படி வை இப்படி. கடைசியில் சொன்னாங்க ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் நோன்பு விடு, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விடு. இது தாவூத் அலி இஸ்லாமுடைய நோன்பு. அவங்க ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க, அப்படி வை, இதுக்கு மேலே சிறந்த நோன்பு இல்லை. அப்போ சஹாபாக்களுக்கு வணக்கத்தில் இவ்வளவு ஈடுபாடு, அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ தான் அவருக்கு சொன்னாங்க ரொம்ப வணக்கம் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன், உன்னுடைய உடம்புக்கு சில கடமைகள் இருக்கிறது, உன்னுடைய கண்ணுக்கு சில கடமைகள் இருக்கிறது, உன் மனைவிக்கு சில கடமைகள் இருக்கிறது, உன் பிள்ளைக்கு சில கடமைகள் இருக்கிறது, உன் விருந்தாளிகளுக்கு சில கடமைகள் இருக்குதுன்னு அப்போ தான் சொன்னாங்க. இது அவருக்கு சொல்லப்பட்டது. சில பேர் இந்த மாதிரி ஹதீஸை நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு ரெண்டரைக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுதாயப்பா ரொம்ப தொழாத, உன் குடும்பத்துக்கு சில ஹக்கு இருக்குது. இது யாருக்கையா சொல்லப்பட்டது? நமக்கா சொல்லப்பட்டது? நம்மளை மாதிரி ஆளுகளை பெருமானார் பார்த்துருந்தா உன் மார்க்கத்துக்கும் கொஞ்சம் கடமை இருக்குதுப்பா, குரானுக்கும் கொஞ்சம் கடமை இருக்குது, குரானை கொஞ்சம் அப்பப்போ எடுத்து பார்த்துக்க, இப்படி தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது அவருக்கு சொல்லப்பட்ட ஹதீஸை போய் நம்மெல்லாம் என்னமோ ராத்திரி பகலாக வணங்குற மாதிரி, இல்லை நபி இப்படி சொல்லியிருக்கிறாங்க குடும்பத்துக்கு ஒரு கடமை இருக்குது, 24 மணி நேரமும் இருக்கிறதே அங்கே தான், அப்புறம் என்ன கடமை அங்கே சொல்ல வேண்டி இருக்குது? அருமையானவர்களே, ரமலானுடைய மாதம் ஒரு சின்ன துறவரத்திற்கான மாதம். உலமாக்கள் ரமலான் மாதத்தில் எல்லா மார்க்க பணியையும் நிறுத்திடுவாங்க. ஹதீஸ்களை அறிஞர்கள் ஹதீஸை உயிருக்குயிரா நேசிப்பாங்க, ஆனால் ரமலான் வந்துட்டா குரான் தான், ஹதீஸ் அறிவிக்க மாட்டான். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி ரமலான்ல ஹதீஸை நிறுத்திடுவாங்க, இமாம் ஜுஹ்ரி ரஹமத்துல்லாஹி ரமலான் வந்தால் ஹதீஸை நிறுத்திடுவாங்க. எல்லாம் ரமலானுடைய மாதம் வந்தால் குரான் குரான் குரான், குரானுடைய மாதம், குரானை கேளுங்க, குரானை ஓதுங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து திருமறையை ஓதுகிற, அவருடைய எல்லா வேதத்துக்கும் குரானுங்கிற ஒரு பேர் இருக்குது. அவங்க குரானை எவ்வளோ அழகாக ஓதுவாங்க, எவ்வளோ சீக்கிரமாக ஓதுவாங்க, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு அற்புதம். கொஞ்ச நேரத்தில் முழு ஜபூரையும் ஓதி முடிச்சிருவார். அவருடைய குரல்களில் குரலில் வந்து அல்லாஹ் 70 வகையான இசைக்குரலை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருந்தான். அவர் ஜபூரை ஓத ஆரம்பித்தா 70 வகையான ராகங்களில் ஓதுவாங்க. அந்த 70 வகையான ராகத்தை பார்த்து தான் ஷைத்தான்கள் 70 வகையான இசைகளை கண்டுபிடிச்சாங்க. உலகத்தில் இசை அங்கிருந்து வந்துச்சு. தாவூத் அலை இஸ்லாமுடைய குரலில் இருந்து தான் இசையை கண்டுபிடித்தார்கள் யார், ஷைத்தான்கள். அவங்க ஓத ஆரம்பித்த 70 வகையான சரீரங்கள், அந்த குரலுக்கு முன்னால் பறக்கிற பறவைகள் வானத்தில் அப்படியே நிற்கும், மலைகள் அவர்களோடு சேர்ந்து துதிக்கும், காட்டு விலங்குகள் எல்லாம் அப்படியே வந்து அருகில் உட்கார்ந்துரும், அவங்க ஓதுறதை கேட்டு லயிச்சு உட்கார்ந்துரும். அவங்க ஓதி முடித்த பிறகு அந்த விலங்குகள் கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருக்கும், அந்த விலங்குகளுடைய கழுத்தை பிடித்து யாரேனும் திருப்பினால் கூட அப்படியே தான் உட்காந்துருக்கும். அல்லாஹத்தாலா வேதங்களுக்கு அவ்வளோ பெரிய ரசனை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். குரானையும் அப்படி ஓதினால் அதான் நடக்கும். அப்போ எல்லா வேதங்களும் அருளப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம். எனவே வேதங்களுடைய இந்த மாதத்தில் ரமதானை கண்ணியப்படுத்த தவறினால் வேறு எந்த மாதத்தில் நாம் ரமதானை கண்ணியப்படுத்த முடியும்? அல்லாஹுடைய பேரருள் இந்த மாதங்கள் எல்லா ஹிஃபிது குரான், குரானை மரணம் செய்த ஹாஃபிதுகள் அவங்களுக்கு பட்டமளிப்பு விழாக்கள் என்று பல்வேறு நிகழ்வுகளை பார்க்குறோம். நம்ம ஊர்லேயும் நிறைய ஹாஃபிதுகள் வந்துட்டாங்க. நாமளும் அதிகமாக குரானோடு தொடர்பு ஹாஃபிதுகளை உட்கார்ந்து கேட்கறது, தனியாக ஹாஃபிதுகள்கிட்ட அவங்கள நிற்க வச்சு நஃபில் 2 ரக்காத்து என்ன செய்யலாம் தொழலாம், ஹாஃபிதை வச்சு ஜமாத்தா என்ன செய்யலாம் தோ 2 பேர் 3 பேர் அவங்கள ஓத சொல்லி கேட்கணும், நிறைய தொழணும். வெறும் ஃபர்தான தொழுகை தராவியோடு முடிச்சிடாதீங்க. ரமதானில் மகரிபுக்கு பிறகு ஒரு 6 ரக்காத்து எப்போதுமே தொழணும், குறிப்பாக ரமதானில் தொழுங்க. மகரிபுக்கு பிறகு 6 ரக்காத் தொழுதா 12 வருஷம் இபாத செஞ்ச நன்மை, 6 ரக்காத் தொழுதா 12 வருஷம் இபாத செய்த நன்மை. திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ். சஹாபாக்குடைய பழக்கம் பொதுவாக எல்லா காலத்திலையும் மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் 20 ரக்காத் தொழுவாங்க. அப்போ அதனால் ரமதானில் குறிப்பிட்ட வணக்கம் இதை செஞ்சோன்னு முடிச்சிடாதீங்க, நிறைய தொழுவுங்க. ரமதானில் துஹாவுடைய தொழுகையை தவறாமல் தொழுங்க. ரமதானில் ஒது செஞ்சுட்டு வந்தால் 2 ரக்காத்து அவசியம் தொழுங்க. ஹதரத்து கிலால் ரதியல்லான் அவர்கள் பெருமானார் சொன்னாங்க, சொர்க்கத்தில் அவனுடைய காலோசனை காலனி ஓசையை கேட்டனே என்னப்பா அமல் செஞ்சேன்னு சொல்லி, எப்போ ஒது செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன், விட்டுறாத, அதுதான் உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, மொத்தத்தில் ரமதான் எல்லா நல்ல அமல்களுக்குமான அழகான வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். மற்ற காலங்களைப் போலவே வியாபாரங்கள் வீட்டு வேலைகள் என்று
கழிக்காம தயவு செய்து அல்லாஹுடைய அருளோடு இந்த மாதத்தை கழிக்க முயற்சி செய்யுங்கள். வீட்டு பெண்களுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இப்பவே வாங்கி கொட்டிருங்க. இந்த 10 நாள்ல எல்லாத்தையும் வாங்கி கொட்டிருங்க. என்னப்பா வேணும், ஒன்னு கேட்டா 10 வாங்கி கொடுத்துருங்க, முடிச்சிருங்க. ரமதான்ல வெளியே போகாம இருமா தாயே? ரமதான்ல தான் எல்லா சைத்தான்களும் எல்லா மன்றங்களையும் குடியிருக்கிறாங்க. அந்த மன்றங்களில் போய் காலை மாலை எல்லா நேரமும் இந்த பெண்கள் கூட்டம் அங்கே தான் இருக்குது. ரமதான் முழுக்க பார்த்தா விளம்பரம். இது ஆகரத்துக்கான விளம்பரம். அல்லாஹ்வும் ரசூலும் ஆகரத்துக்கு விளம்பரம் செய்கிறாங்க. ரமதானில் பார்த்தா பகல் காலம் முழுக்க சைத்தான்களுடைய விளம்பரம். நம்ம என்ன பொருள் வீட்டில் இல்லாமல் இருக்குது? ரமதானில் போய் வாங்குற அளவுக்கு அப்படி அத்தியாவசிய தேவையினுடைய எந்த பொருள் வீட்டில் இல்லாமல் இருக்குது? யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன போய் தேவை இருக்கு? ரமதானில் போய் வாங்கணுமா? ரமதான் ஒரு மாதம் பெண்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டுங்க, வெளியே போக அனுமதிக்காதீங்க. ஏன்னா ஒரு பாவம் 70 பாவத்துக்கு சமமாயிடும் ரமதானில். அதனால் பெண்களை இந்த ஒரு மாதமாவது அடக்கி வைங்க, வீட்டை விட்டு வெளியே போக சம்மதிக்காதீங்க. தேவையான எல்லா பொருளையும் இந்த 10 நாளில் வாங்கி கொடுத்து அமல்களில் ஈடுபட செய்யுங்க. இல்லாமல்ல அல்லாஹ் சங்கையான இந்த ரமதானை பாக்கியத்தோடு அடைந்து அவனுடைய பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே நாம் இணைவதற்கு இந்த ரமதானை ஒரு காரணமாக ஆக்குவானாக. ரமதானிலே நாம் கேட்கிற துவாக்களுடைய பொருட்டால் நாட்டிலே சூழ்ந்திருக்கிற ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய மார்க்கத்தையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ்.